வணக்கம் மக்களே, இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற மூன்றாவது விமர்சனம் ஏஷியாலேயே ஃபஸ்ட் டைம் ஸ்பிட் ஸ்க்ரீனில் வந்திருக்கக்கூடிய தமிழ் படமான பிகினிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துடைய மேக்கிங் மாதிரி நம்ம ரிவ்யூவையும் இந்த ஸ்பிட் ஸ்க்ரீனில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரிவ்யூ எப்படி இருக்குது, இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிவ்யூட மேக்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓ, வீக்கெண்ட் ஆச்சு, என்ன படத்துக்கு போகலானே தெரியலையே. ஆமாம்ல, பிகினிங் இந்த வாரம் ஒரு படம் வந்திருக்குன்னு சொன்னாங்களே, எப்படி இருக்குன்னு தெரியலையே, யார்கிட்ட கேட்கலாம். சரி, வெக்கத்தை விட்டு நம்ம அண்ணனுக்கே ஃபோனை போட்டுருவோம். இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? ஹலோ, சொல்கிறேன், பிகினிங் படம் எப்போ இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம். டேய், நான் இப்போ தான்டா ரிவ்யூவே ஷூட் பண்ண போகிறேன், யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு லிங்க் அனுப்பி அப்புறமா பாரு. உன் ரிவ்யூ எவன்டா பார்ப்பான்? எது என்ன சொன்னாலும் நீ ஒரு அண்டர் ரேட்டட் ரிவ்யூவர் அப்படின்னு சொன்னேன். என்ன திடீர்னு அண்ணன்றான் அண்டர் ரேட்டட் ரிவ்யூவருங்கிறான், ரொம்ப போல்றானே. சரி சொல்லுவோம். ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைடா, இது வந்து ஒரு ஸ்பிட் ஸ்க்ரீன் மூவி, சரியா? ஏஷியாலே ஃபஸ்ட் டைமு ஸ்பிட் ஸ்க்ரீன் மூவி. அப்படின்னா? அப்படி கேள்வி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதான்டா, ஒரே ஸ்க்ரீனை ரெண்டாக பிரிச்சுருவாங்க. ஸோ ஒரு பக்கம் ஒரு கதை ஓடிட்டுருக்கோம், இன்னொரு பக்கம் இன்னொரு கதை ஓடிட்டுருக்கோம். ஓ, அப்போ இதில் என்னென்ன கண்ணை ஓடிட்டுருக்காங்க? இதில் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு சிங்கிள் மதர் வந்து தன்னுடைய ஃபிசிக்கலி சேலஞ்சு பையனோட வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மூணு பசங்க ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு யார், ஏன் கடத்திட்டு வந்தாங்க, அந்த பொண்ணு தப்பிச்சாங்களா இல்லையா, இந்த ரெண்டு கதையும் எங்கே ஒரே இடத்துல இன்டர்லிங்க் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த பிகினிங் படத்துடைய கதை. ஓகே ஓகே. அப்போ இதில் பார்த்து யார் யார் நடிச்சிருக்காங்க? மொத்தமே இந்த படத்தில் எட்டு நடிகர்கள் தான்டா. வினோத் கிஷன், கௌரி கிஷன், நடிகை ரோஹினி, அப்புறம் சச்சின், லகுபரன், மகேந்திரன், சுருளி, அப்புறம் கலகப்போதி யார், பாலா, மொத்தமே இவங்க தான் நடிச்சிருக்காங்க. இதில் நான் கண்டிப்பாக நான் ஒருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வினோத் கிஷன் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பையனாக நடித்து மிராட்டி டாப்பில் இந்த திக்கி திக்கி பேசுகிறது, குழந்தைத்தனமாக இருக்கிறது, அவருடைய நடக்கிறது வர விதம், அவருடைய உடல் மொழி, இது எல்லாமே பிரமாதமாக இருந்தது. சான்ஸ் இல்லை பின்னி டாப்பில் மற்ற நடிகர்கள் எல்லாமே அவங்க கொடுத்துருக்க கேரக்டர் வந்து சரியாக பண்ணி போயிருக்காங்க. ஆனால் ஆனால் இந்த கௌரி கௌரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக நடிச்சிருக்காங்களா, பட் இன்னும் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், பதட்டம், கோவம் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பர்சனலாக எனக்கு. டைரக்டர் யாருண்ணே? ஜெகன் விஜயா அப்படிங்கிறவர் தானே அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒர்க் வந்து கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா அந்த ஸ்பிட் ஸ்கின் கதை வந்து கொஞ்சம் தடுமாறினாலும் மொத்த படமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக பார்த்து அவர் எடுத்திருக்காரு. சினிமோகிராஃபியும் அதே மாதிரி தான், நிறைய சிங்கிள் ஷாட் காட்சிகளை படத்தில் நம்ம பார்க்க முடியுது. ரெண்டு வீட்டுக்குள்ளே தான் மொத்த படமுமே அப்படின்னாலும் சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப நீட்டாகவே படத்தை எடுத்திருக்காங்க. படத்தில் பாடல்கள்லாம் பெருசாக இல்லை, பிஜிஎம் ஓகேவா இருந்தது. இந்த ஸ்க்ரீன் பிளே ஏண்டா, ஸ்க்ரீனே ரெண்டா பிரிச்ச பிறகு என்னடா ஸ்க்ரீன் பிளே? ஸ்க்ரீன் பிளே வந்து உனக்கு போர் அடிக்காமல் என்கேஜிக்கு தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. ரெண்டு ஸ்க்ரீனில் ரெண்டு கதை அப்படின்றப்போ குழப்பாதான் நமக்கு, எந்த ஸ்க்ரீன் ஆகும்னு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கும் இதே டவுட் தான். படம் ஆரம்பித்து அஞ்சு நிமிஷம் வர எந்த ஸ்க்ரீனை பார்க்குறதுனே தெரியல, ஒரே குழப்பம். அதுக்கு பிறகு தான் போக போக ஒரு ஸ்க்ரீனில் வந்து டயலாக் வச்சுருக்காங்க, இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து வெறுமனே அந்த ருட்டீன், டெய்லி நடக்கக்கூடிய ருட்டீனு, அந்த மாதிரி ஆக்ஷன் காட்சிகள் மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரும். அதுக்கு பிறகு நம்ம எந்த ஸ்க்ரீனை பார்க்குறது அப்படின்னு நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. சரி, அதெல்லாம் உடனே படத்தில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன சொல்லு? மைனஸ் வந்து நம்மளை என்கேஜிங்காக வச்சுருக்காங்களே தவிர ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் ஆகி வா அப்படின்னு சொல்கிற மாதிரி படத்தில் எந்த காட்சிகளும் அவ்வளோவா கிடையாது. நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டே இருக்குமே தவிர சேர்த்து வந்துச்சுன்னு படத்தில் கிடையாது. அதே மாதிரி இந்த சென்டிமெண்ட், எமோஷனல் காட்சிகளை வந்து நடிகளுடைய பர்ஃபார்மன்ஸை குறை சொல்ல முடியாது, அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஃபீல் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கிடைக்கல. கிளைமேக்ஸில் இருக்கிற ட்விஸ்ட்டாக படத்தோட ஆரம்பத்துலேயே நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியுது. லாஜிக்காகவும் நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. கடத்திட்டு வர பொண்ணை வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபோனை மட்டும் வச்சு தான் எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுறாங்க தவிர்த்து அதை தவிர்த்து வேறு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்குதுன்னு லாஜிக்காக நமக்கு படம் பார்க்கும்போது நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தை இருக்கார் பார்த்தீங்களா, அந்த குழந்தை இருக்கிற வீட்டை வந்து அவங்க பக்கத்தில் இருக்கவங்களோ, அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு சிங்கிள் மதருடைய கஷ்டம், எது உண்மையான காதல், சுயநலமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நல்லா காட்சிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக படத்துடைய மேக்கிங், அது படமாக்கப்பட்ட விதம், அந்த நடிகர்களின் நடிப்பு, அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் தரக்கூடிய புது அனுபவம், இதெல்லாம் அந்த படத்தினுடைய முக்கியமான ப்ளஸ். இப்போ நீ மொத்தத்தில் அப்படின்னு ஒரு மொக்க போடுவ பார்த்தியா? இது மொக்க யானை சொல்லட்டுமா? ஆமாம், மொக்க தான் ஆயிரு, நான் சொல்கிறேன் பாரு. மொத்தத்தில் இந்த பிகினிங் வந்து இந்த ஸ்பிட் ஸ்க்ரீன் தரக்கூடிய அனுபவத்துக்காகவும் வினோத் கிருஷ்ணனுடைய நடிப்புக்காகவும் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளவே கரெக்டாக தானே சொல்லியிருப்பேன். நிப்பாட்ற நிப்பாட்றா, அது சரியா கத்தா, அது சரியா? வீட்டுக்கு வரும்போது அம்மா அஞ்சு முட்டையும் சாம்பார் பொடி வாங்கிட்டு சொன்னாங்க, சீக்கிரம் வாங்கிட்டு வா. போனா இன்னும் ஃபோனை வச்சுட்டா ஒரு ஆள்